திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹ திருச்சிற்றம்பலம் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்பதாம் திருமுறையினுடைய சிந்தனை இரண்டாம் நாளான இன்று தொடர்ந்தும் சேந்தனார் அருளி செய்த திருவிசிப்பாவிலிருந்து ஒரு பாடலும் அவரே அருளி செய்த திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடலும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டும் ஒன்பதாம் திருமுறையிலே இடம்பெற்ற பாடற் பகுதிகள் என்கின்ற செய்திகளையெல்லாம் நேற்றைய தினம் நாம் சற்று விரிவாகவே பார்த்தோம் நேற்றைய தினம் திருமுறைகளை எப்படி வகுத்தார்கள் பல அடியார்கள் பல சூழ்நிலைகளில் பல காலகட்டங்களிலே பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து வருகின்ற சந்ததியினருக்கு அவை தக்கபடி பயன்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவற்றையெல்லாம் திருமுறைகள் என்கிற பெயரிலே அவற்றையெல்லாம் தொகுத்தார்கள் அப்படி தொகுத்ததிலே ராஜராஜ சோழனுக்கு பெரும் பங்கு இருந்தது பிறகு அவருடைய மகனாக இருந்த ராஜேந்திர சோழன் பிறகு அவருடைய சந்ததியிலே வந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அனபாய சோழன் இந்த மூவர் காலத்திலும் இந்த திருமுறைகள் தொகுக்கப்பெற்று நிறைவு பெற்று இருக்கிறது பாடல்களை எல்லாம் தொகுக்கிற பொழுது பல்வேறு செய்திகளை மனதிலே கொண்டுதான் அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்திருக்கிறார்கள் அமைப்பிலே பண்ணோடு பாடப்பெற்ற பாடல்கள் என்கிற இசை பாடல்களாக இருக்கின்றவற்றை எல்லாம் ஒரு தொகுப்பாக தர வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிசைப்பா என்கிற பகுதியை தந்திருக்கிறார் சமணமும் பௌத்தமும் இசையை எதிர்த்த பொழுது மனிதனுடைய சிற்றின்ப உணர்வுகளை தூண்டுவதற்கே இசை பயன்படும் எனவே இசை ஆன்ம விரோதமானது என்ற கொள்கையுடையவர்கள் சமணர்கள் ஆனால் இசையால் இறைவனையே இசைவிக்கலாம் என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதற்காகவே வந்த திருஞான சம்பந்தர் முழுமையாக இசை இசைப்பாடல்களையே நமக்கு பண்ணோடு கூடிய பாடல்களையே தந்துவிட்டு போயிருக்கிறார் பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய சமயம் பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளாகியே வளர்ந்து வந்திருக்கிறது அவ்வப்பொழுது சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த குறைபாடுகளையே அடிப்படையாக வைத்து சமயத்தை முற்றிலுமாக நீக்குவதற்குரிய முறையிலேயெல்லாம் கூட நிகழ்ந்த அந்த எல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றிவாகை சூடி இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான சமயமாக நம்முடைய சைவ சமயம் விளங்குகிறது சமய கொள்கைகளுக்கு எதிரான கொள்கைகளை உடைய அரசர்கள் ஆண்ட காலத்திலே கூட இந்த சமயம் தப்பித்து வந்திருக்கிறது அதைத்தான் நம்முடைய திருஞான சமுந்தருடைய காலத்தில் நாம் பார்க்குறோம் திருஞான சமுந்தருடைய காலத்தில் மதுரை சுக்கநாதருடைய ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத காலமாக இருந்திருக்கிறது ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி திருக்கோயில்களை நமக்கு மீட்டு தந்தவர் திருஞான சம்பந்தம் இன்றும் பல திருக்கோயில்களெல்லாம் சமணர்களுடைய வசமிருந்து நமக்கு மீட்டு மீட்டுத்தரப்பட்டவை என்ற காரணத்திற்காகத்தான் அந்த கோயில்களுக்கெல்லாம் இன்னும் பள்ளி என்கிற பெயரே நீடித்து வருகிறது திருச்சிராப்பள்ளி கீழே திருக்காட்டு பள்ளி அகத்தியான் பள்ளி இப்படி பள்ளி என்று இருக்கிற கோயில்கள் எல்லாமே பள்ளி என்றாலே சமன் தலம் என்று பெயர் ஆனால் அதை மாற்ற வேண்டாம் என்று வைத்த ஏன்னா அங்கிருந்து மீட்டு தந்தது என்றால் தான் நம்மவர்கள் அதை பத்திரமாக பாதுகாப்பது எப்படி என்கிற உணர்வோடு இருப்பார்கள் என்கிற காரணத்திற்காகவே அந்த பெயரை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் சமயக் கொள்கைகள் அதுவும் சைவ சமய கொள்கைகள் பொதுத்தன்மை அதிகமாக உடையது எல்லா சமயக் கொள்கைகளும் சைவத்திலே உண்டு அப்படி அனுசரணையாக போகக்கூடிய அற்புதமான சைவ சமயமாக விளங்கிய நம்முடைய சமயம் உயிர் பேரானந்தம் பெறுவதற்குரிய உயிர் பெறுவதற்குரிய வழியை எளிய முறையிலே காட்டியது சமயம் வாழ்வோடு வாழ்வியலோடு இணைந்த சமயமாக இருக்க வேண்டும் சமயம் வேறு வாழ்க்கை வேறு என்று இருக்கிற பொழுது அது வாழ்க்கைக்கு சமயம் எந்த விதத்திலும் ஒட்டி வராத நிலையிலே அமைந்துவிடும் ஒவ்வொரு நிலையிலும் வாழ்க்கையிலும் சமயம் துணை செய்ய வேண்டும் அழைத்து செல்ல வேண்டும் நெறிகாட்ட வேண்டும் அந்த மாதிரி அமைந்தால்தான் அது சமயம் வாழ்க்கையோடு இணைந்த சமயமாக இருக்க வேண்டும் உண்ணுகிற பொழுது எப்படி உண்ண வேண்டும் எந்த விதமான உணவுகளை உண்ண வேண்டும் எப்பொழுது எந்த உணவை உண்ண வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் எதிலே உண்ண வேண்டும் உண்ணுகிற உணவு எப்படி இருக்க வேண்டும் அரிசுவை உணவும் இருக்கணும்னு சொன்னாங்க நம்முடைய உணவு தான் அரிசுவை உணவு என்று சொல்லுவார் அரிசுவை உணவுன்னு சொல்லுகிற பொழுது ஆறு சுவைகளும் அதில் அந்த உணவில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக அது சமச்சீர் உணர்வாக அது கருதப்பட்டு அதுக்காக சமச்சீர் உணவாக அறுசுவை உணவு உணவுன்னா ஆறு சுவையோடு கூடிய உணவு உண்ணுவதினாலே சமச்சீர் உணவு உண்ணுவதனாலே எதிர்காலத்திலே இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து இந்த உடம்பு தானாக காப்பாற்றப்படுகிறது நாம் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடுற மருந்து எப்படி இருக்குன்னா கசக்குது அப்படின்னா உணவில் கசப்பை சேர்த்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம் சில சமயம் துவர்க்குது காரணம் மருந்து துவர்க்கிறதுக்கு காரணம் நம்ம உணவில் துவர்ப்பை சேர்த்துக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ உணவில் பாருங்களேன் சர்க்கரைக்கு எது மருந்து பாகக்காய் அப்படி தானே சர்க்கரைக்காய் பாகக்காய் கொய்யாக்காய் அப்புறம் அந்த கோவக்காய் இதெல்லாம் எதெல்லாம் தோர்ப்பு இருக்குமோ எதெல்லாம் கசப்பு இருக்குமோ அதுதானே தானே உணவை சொல்கிறாங்க ஏற்று ஏன் அப்படின்னா அதெல்லாம் சேர்த்துக்காமல் இருந்துருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒழுங்காக சரியாக சாப்பிட்ருந்தோம்னா நமக்கு ஆரம்பத்திலேருந்தே பாவக்காயும் கோவக்காயும் எல்லாத்தையும் சமச்சீராக சேர்த்து சாப்பிட்ருந்தோம் நிச்சயமாக சக்கரை வந்திருக்கிறதுக்கு வா வாய்ப்பே இல்லைங்கிறாங்க எங்கள் மருத்துவரை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓரம் இருக்கிறேன் நான் அரிசுவை உணவு அரிசுவை உணவுன்னா சில பேர் வேறு மாதிரி அர்த்தம் ஒருத்தன் ஒருத்தஞ்சோன்னா அப்படித்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரிசுவை உணவு சார் அப்படின்னா என்ன ஆச்சு எப்படி என்ன விசேஷமான விசேஷம் ஒன்றும் இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஆறு வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி போட்டால் ஆறு ஆறு சுவையில் இருக்குது அது அரிசுவை உணவுன்னா அந்த அரிசுவை உணவில் உண்டி நாலு விதத்தினைத்திரத்தினில் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் இளையான்குடி மாறநாயனார் போட்ட சாப்பாடு எப்படி இருந்ததுனார் உண்டி நாலு சுவைத்திரத்தினில் கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாபுபாதம் விளக்கிய மண்டுகாதலின் காதலின் இருத்தி எப்படி உணவு சாப்பாடு போடணும் ஒரு அடியாக இருக்குதுன்றத இளையான்குடி மாரணாயனாரில் சிலபஸே கொடுத்துருக்காரு எப்படி அழைக்கணும் அவர்களை கொண்டு வந்து புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதன மண்டு காதலாம் மண்டு காதல் மண்டுதல்னா பெருகுதல் அர்த்தம் மண்டின்னு சொல்லுவாங்கள்ல நிறைய ஸ்டாக் வச்சுருக்கிற இடத்துக்கு பேர் என்ன மண்டினு பேர் அதுவரை கா ஸ்டாக்கு நிறைய அன்பு ஸ்டாக் வச்சுருக்கணுமா அதெல்லாம் கொட்டணுமா மண்டு காதலின் இருத்தி அந்த இருக்கையில் இருத்தி அர்ச்சனை செய்து சிவபெருமான் போலவே கருதி அர்ச்சனை செய்யணுமா அடியார் கற்றவர்கள் ஒண்ணும் கனியே போற்றி கழனம் கதியே போற்றி அப்படின்னு அர்ச்சனை செய்யணும் அப்புறம் என்ன செய்யணுமா உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தின அண்டர்விரான் தொண்டர் அது ரொம்ப அழகா சொன்னார் ரொம்ப அற்புதம் அதுதான் கடைசியில் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தினில் நாலு விதம் சொல்லியிருக்கேன் அடிக்கடி ஆறு சுவைத்திரத்தினில் எல்லாம் செய்த பிறகு அவர்களுக்கு போடுகிற பொழுது அண்டர் விரான் தொண்டர் இச்சையில் நீ என்ன சமைச்சிருந்தாலும் சாப்பிட்றவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் சில பேர் சமைச்சிட்டோமேங்கிறதுக்காக வச்சு திடிச்சிருவாங்க என்னங்க உங்களுக்காகவே சமைச்சா வீணாக போயிடுங்க சாப்பிட்டுருங்க இப்படி வேற சொல்லுவாங்க வேற வீணாக போயிடும் நீங்கள் சாப்பிட்ருங்க ஒரு ஒரு முதியவருக்கு இரவு உணவு போடுறதுட்டா அவருக்கு எது ஒத்துக்கும் எதுவும் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுதானே போடணும் சொல்கிறேன் அண்டர் விரான் தொண்டர் இச்சையில் நீ என்ன செய்திருந்தாலும் கூட தொண்டர் இச்சையில் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழித்துட நம்ம சாப்பாடு போடுறதுன்னே சொல்ல மாட்டோம் அமுது செய்வித்தல் தான் சொல்லுவோம் சாப்பாடு போடுறதுன்னே நம்ம இதுல எங்கேயுமே வராது சாப்பாடு போடுறாங்கன்னா அண்ணம்பாலித்தல் அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் என்ன சொல்லியிருக்கணும் மண்ணினில் பிறந்தார் பெருமையன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமக்கு அமுது போடல் அப்படிதானே சொல்லியிருக்கணும் இல்லை அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் அது பிறவு என்ன சாப்பிட வைக்கணும் சாப்பிட வைக்கணும் சில சமயம் வீட்டில் இருக்கிறவங்க பிஹேவ் பண்ணுறத பார்த்து வந்தவன் கிளம்பிருவான் சரி சார் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் இருந்து அந்த உபச்சாரத்தை விருந்து உபச்சாரத்திற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டுமே என்கிற நிலையில் அவன் இருக்கணும் அப்படி அதான் செய்வித்தல் அவர்களுக்கு அதற்கு தகுந்த சூழ்நிலை அவர்களுக்கு அதுக்கு தகுந்த மனநிலை ஏற்படுமாறு அன்போடு கடிவோடு செய்திகளை சொல்லி வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு அமுது செய்வித்தல் பெரிய அறமாக கருது அந்த அமுது செய்வித்தல் அது கூட நமக்கு சமயம் துணை நிற்கும் எப்படி சாப்பாடு போடுறது அப்படி ஒரு இலை போடுறது கரெக்டாக சொல்லும் எப்படி இலை போடணும் எது எந்த பக்கம் இருக்கணும் இதெல்லாம் சொல்லுதுங்க நம்முடைய சமயம் சமயம் சொல்லுது அதுதான் வாழ்வியலோடு ஒட்டிய சமயம் வாழ்வு வேறு சமயம் வேறு என்று இல்லாமல் வாழ்வு வாழ்வை ஒட்டிய சமயமாக சமயத்தை ஒட்டிய வாழ்வாக எனவே இந்த வாழ்க்கையிலே இறைவன் நம்மை விட்டு பிரிந்த நிலையே கிடையாது எல் எப்பொழுதுமே நம்மோடு இணைந்த நிலையிலேயே சிவத்தை எண்ணுவது நாம் வேறு சிவம் வேறு என்கிற நிலையே இல்லை எப்பொழுதுமே சிவ நினைவு சிவ சிவ அனுபவமாகவே திகழ்வு ரொம்ப அற்புதமா இந்த ஒரு பாட்டுல ஒரு செய்தி சொல்லுகிறார் எதற்காக இந்த அவயவங்கள் தரப்பட்டு இருக்கின்றன எதற்காக கண்கள் தரப்பட்டு இருக்கின்றன எதற்காக செவிகள் தரப்பட்டு இருக்கின்றன எதற்காக நா தரப்பட்டு இருக்கிறது எதற்காக இந்த உடல் தரப்பட்டு இருக்கிறது ஏன் இந்த உடல் வந்தது எதற்காக உனக்கு இத்தனை அவயவங்களை அவன் தந்திருக்கிறான் இல்லை ஏன் உனக்கு இத்தனை அவயவங்கள் வந்தது உனக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கணும் நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிற என்ன உனக்கு கொடுக்கணும் அதை தெளிவுபடுத்துகிறார் சேந்தனர் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த அவயவங்கள் நமக்கு வந்ததுனுடைய நோக்கம் என்ன ஒரு மரம் என்றைக்குமே தான் ஈன்ற கனியை தானே உண்டதாக சரித்திரமே கிடையாது என்னைக்காவது மாமரத்தில் வந்த மாம்பழம் முழுக்க இந்த மரமே சாப்பிட்டுருச்சு சார் அப்படின்னு என்றைக்குமே கேள்விப்பட்டதே இல்லை ஓரறிவு தாவரம் கூட பிறருக்கு பயன்படுமாறு அமைத்திருக்கிற இந்த நிலையிலே தனக்கு மட்டுமே பயன்படுமாறு வாடுகின்ற ஒரே ஜீவன் மனித இனம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அப்படிதான் நினைக்குது இந்த உலகம்லாம் எனக்காகவே இந்த உடல் எனக்காகவே இந்த இருக்கிற பொருள்லாம் எனக்குத்தான் என்று வாழ்கிறது ஆனால் மற்ற உயிர்கள் அப்படி வாழ்கிறதே இல்லை பசி தீர்ந்து விட்டால் உடனே தன்னை மறந்து தன் பசி நீங்கிய பிறகு மற்றவற்றை விட்டு விடுவது தான் எல்லா உயிர்களுக்கும் இயல்பா இருக்கு ஆனால் பசி தீர்ந்த பிறகும் கூட மனிதன் விடமாட்டான் மற்றவன் பசிக்கு கிடைக்கிற உணவை கூட தட்டி பறிப்பான் எதுக்காகனு கேட்டால் அதனாலதான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தாராத அறிவு கொடுத்துருக்காரு இதுக்கு தான் எதுக்கு தட்டி பறிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் கற்றவர் விழுங்கும் கற்பக கணிகை கரையில் கருணைமா கடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே யார் இந்த குற்றவன் கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை கடலை கருணைக்கு அளவே கிடையாது பெருமானுடைய கருணைக்கு அளவு கிடையாது அதுக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னு பார்த்தார் கடலுக்கு கரையில்லாத கடல் கரை இல்லாத கடல் கடல்னு சொன்னாலே அதுக்கு நிச்சயமா எங்கேயாவது ஒரு பக்கமாவது கடல் கரை இருக்கணும் இல்லையா கடற்கரை இங்கே இருக்கேன் நமக்கு கடற்கரை கடல்னு சொல்லுகிற பொழுது எண்ணி பார்க்கிறார் கடல் போல பறந்து விரிந்தது பெருமானுடைய பரங்கருணை ஆனால் கருணை பறந்து விரிந்ததுன்னு சொன்னா கூட கடல்னு சொன்னா கூட கடலுக்கு கரை உண்டே சார் அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு முடிவு இருக்கணுமே கருணைக்கு அப்படின்னு சொல்லிடுவோன்ட்டு சொன்னார் கரையில் கருணை மா கடலை கடலை கரையிலா கடலை கரையிலா மா கடலை இது எதுக்குன்னாரு கருணையிலா கருணை அந்த கருணையினுடைய உச்சம் கருணையே வடிவமானவன் பெருமான் கருணை மட்டும் இல்லைன்னு வச்சுங்க நாமெல்லாம் எங்கே இருப்போன்னு தெரியாது மணிவாசகர் வியந்து சொல்லுகிறார் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட யாரு கடையவனேனை கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் நீ தகுதி உடையவர்களை ஆண்டு கொண்டால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது தகுதியுடையவர்களை ஆட்கொள்ளுகிறாய் ஆசிரியர் நன்றாக எழுதிய மாணவனுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்கிறார் அது அவருடைய கடமை செய்து தான் ஆகணும் நல்லா எழுதின பையனுக்கு குறைச்சி போட முடியுமா நிறையா நல்லா எழுதியிருக்கிற பையனுக்கு நிறைய மார்க் போடணும் அவனுக்கு டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும் அது செய்யணும் இல்லையா நல்லாவே எழுதலை ஒரு பையன் எப்படா இவனை தேத்துறதுன்னு ஒரு ஆசிரியர் உன்னை பாஸ் பண்ண வைக்கிறது தாண்டா என்னுடைய முக்கியமான நோக்கம் இவ்வளோ கருணையா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா இல்லடா அடுத்த வருஷமும் இதே கிளாஸ்ல உட்காந்து என் உயிரை வாங்குவிய அதுக்காகவாவது உன்னை அனுப்பிச்சு ஃபைனல் அப்படிதான் வந்துட்டா எப்படியாவது எதையாவது போட்டு செஷன்ல போட்டு வெள்ளி பண்ணிடாதீங்க அவன் டீடைன் பண்ணால் திரும்ப இங்கேயே உட்காந்துருப்பான் அடுத்த திரவியம் வச்சு பார்டரில் இருக்கிறவனையெல்லாம் பாஸ் போட்ட வச்சு நாற்பது மார்க் வாங்கினா பாஸு முப்பத்தெட்டு தான் வாங்கியிருக்கிறான் பார்த்து பார்ப்பார் பாப்பார் ரெண்டு மார்க் எங்கே போடுறதுன்னு பார்ப்பார் பேப்பரை தடவி தடவி பார்ப்பார் நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் இப்படி பொருட்டி பொருட்டி ஒரு ரெண்டு மார்க் போட்டால் எங்கேயாவது பாஸ் பண்ணி தள்ளி விட்டுறலாம்னு சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு கேட்டிருப்பான் கூவன்னு எழுதணும் இவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிருவான் எதுக்கு மாறுபடுறது எப்படி இன்ட்டு தப்பு இப்போ திருப்பி பார்த்தார்ல அப்போ பார்க்கும்போது இந்த கேள்வியை திரும்ப பார்த்தார் பையன் ஓரளவு ரிட்டர் எழுதிருக்க மாதிரி தெரியுது ஏன்னார் சென்னையில் ஓடும் நதி எதுன்னா நதியே ஓடலைன்னு நம்ம எழுதலை ஓடுது தான் தான் பேர் ஓடுதுங்கிறது பாதி ரைட்டு பாதி தப்பு பாதி மார்க் கொடுக்கலான்ட்டு நாலு மார்க்குக்கு ரெண்டு மார்க் போட்டு முப்பத்தெட்டை நாற்பது ஆக்கி பாஸ் பண்ண வச்சுட்டேன் நல்லா எழுதின பையனை பாஸ் பண்ண வச்சது அவருடைய கடமை ஆனா முப்பத்தெட்டு மார்க் வாங்கின பையனை ரெண்டு மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சது அவருடைய கருணை பெருமானே எனக்கு அருள் செய்தது உன்னுடைய கடமை இல்லை ஏன்னா மற்றவர்களுக்கு அருள் செய்தாயே அவர்களால் தகுதி உடையவர்கள் தவம் செய்தவர்கள் அவர்களுக்கு நீ கருணை செய்தால் அவர்களுக்கு நீ அருள் செய்தால் அது உன்னுடைய கடமை ஆனால் எனக்கு நீ அருள் செய்திருக்கிறாயே அது உன்னுடைய கடமை இல்லை இந்த முப்பத்தெட்டுக்கு ரெண்டு போட்டு நாற்பது மார்க் பண்ணி பாஸ் பண்ண ஆசிரியர் போல எனக்கும் நீ பாஸ் பண்ண வச்சே அது உன்னுடைய கருணையினர் கருணையினால் கலந்து ஆண்டு கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டனர் அது இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா நாங்கள் இந்த கல்லூரியில் படிக்கிற பொழுது இந்த கலந்து ஆண்டு நான் ரொம்ப அனுபவித்தேன் கருணையினால் ஆண்டுகொண்டன் புள்ள கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டுகொண்டன் இந்த ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது தீரி கூட நல்லா எழுதிடுவான் இந்த ப்ராக்டிக்கல் உடனே அது என்னவோ தெரியல படப்பட பட கை கைகாலெலாம் உதறும் அப்படி உதறும் சரியாக செய்ய முடியாது அதில் எக்ஸ்டர்னல் வேறு வந்திருப்பார் வாத்தியார் இன்டர்னல் இவர் வேறு இருப்பார் அப்படியே சுற்றி கித்தி பார்த்துட்டு இருப்பார் இந்த பையனுக்கு எப்படியாவது பண்ணணுமேன்ட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பார் அதுக்காக அங்கேருந்து போவார் அப்படியே பக்கமாக போவார் அவன் இப்படி தண்ணேறிக்கிட்டு இருப்பான் என்ன போட்டுரு பொட்டாசியம் பரம்பர்ட்டு எடு எடுதே அப்படின்ட்டு போயிடுவார் அவன் என்ன டக்குன்னு பொட்டாசியம் பரம்பர்ட்ட எடுத்து வச்சுருவான் பட் அப்புறம் அவர் ரவுண்டு போயிட்டு வருவார் என்னடா பிக் பிக்விக் அந்த எஸ்எல் எடு அப்படியே இப்படி போய் போய் இவனை பாஸ் பண்ண வச்சார் எப்படின்னா இவனுக்கு பதிலாக அவரே இவனோட சேர்ந்து கலந்து 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 அவனை பாஸ் பண்ண வச்சாரான் அது மாதிரி என்ன செய்யறது என்ன செய்ய தெரியாமல் தவிச்சிருந்தேன் என்ன நீயே கலந்து கலந்து எப்படி பக்தி செய்யணும் பக்தி செய்யணும் காட்டி காட்டி என்னை ஆண்டு கொண்டாய் இதை மறக்க முடியுமான்னு கேட்டார் எப்படி பக்தி செய்யறதுன்னு கூட தெரியாமல் எல்லாரும் பக்தி செய்யறதை பார்த்து தவிச்சு தவிச்சு நின்ன பொழுது இப்படிதான் பாரு உங்கள சேர்ந்து பாடு பாடு அப்படி இந்த தான் தேவாரம் பாரு இப்படி கலந்து 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 ஆண்டு கொண்ட கருணை நான் என்ன அப்போ அவனுடைய கருணைக்கு என்ன அளவு சொல்றது ஒன்றும் தெரியாத நிலையிலே கூட விருப்பம் மட்டும் நமக்கு இருக்கணும் அதுதான் விருப்பம் இல்லைன்னா கிட்டக்கே வரமாட்டான் மெய்மெய்யாம் குழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி உனக்கு விருப்பம் மட்டும் இருக்கணும் பெருமானே உன்னுடைய கருணை என்ன வழின்னு தெரியலப்பா எப்படி வருதுன்னு தான் தெரில அவரவர்களுக்கு தவம் இருக்கிறது பக்குவம் இருக்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லையா நான் எப்படி வர்றதுன்னு நீ விரும்பினால் போதும் விருப்பனும் வித்தை வித்திடார் கரையிலா கருணைமா கடலை நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறது அவர் மாதிரி கருணையார் நீ யோதனை பண்ணி பார்க்கணும் அவரவர்கள் பண்ணி பார்க்கணும் மற்றவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் எத்தனை குற்றம் நாம் பண்ணியிருப்போம் நம்ம யோதனை பண்ணி பார்க்கணும் வேணால் ஒரு நாற்பது பக்கம் நோட் புக்கை எடுத்து நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நாம் பண்ண எல்லாம் அப்படி எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தப்பு நமக்கே தெரியுதில்ல இப்போ தப்புன்னு ஒரு காலத்தில் நம்முடைய அறியாமை தான் நமக்கு அறிவாகவே இருந்திருக்கும் இப்போ அறிவு வந்தப்புறந்தான் அந்த அறியாமை நமக்கு இப்போ தான் தெரியும் அப்போ என்ன நினச்சிருப்போம் அறியாமை தான் அறிவுன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் தப்பதான் ரைட்டுன்னு நினச்ச காலமெல்லாம் உண்டு

நம்மை தன்பால் ஈர்த்து இதுதான் தேவாரம் படி இதுதான் திருவாசகம் படி இதுதான் திருமுறை படி என்று இன்று நம் கையில திருமந்திரத்தை தந்திருக்கிறானே அவனுடைய கருணைக்கு அதுக்கு மேலே என்ன அளவு சொல்ல முடியும் நீ யோதனை பண்ணி பாருங்க இதை விட என்ன செய்யறது தன்னை காட்டி நிற்கின்ற பெருங்கரு செய்கின்றான் கருணை கருணைமா கடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா மா கடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியினர் கடவுள் ஒரு கனி அது கற்பக கனி அது கற்றவர் விழுங்கும் கற்பக கனி கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்பர் சாமி சொன்னார் கத்தவர் உண்ணும் கனியே போற்றி கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி மற்றொரு வருப்பில்லா மருந்தே போற்றி வானவர்கள் போற்று மருந்தே போற்றி சற்றவர்தம் புறமறித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி கத்தவர் உண்ணும் கனியே போற்றி அது அப்படியே வாங்கிக்கிட்டார் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா மா கடலை இந்த கனி கிடைச்சிருக்குது அதை சாப்பிடணுன்னா கற்றவர்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்ன சார் படிக்கணும் ஏதாவது ஒரு எம்ஏ எம்ஃபில் பிஏ பிகாம் இப்படி படிக்கணுமா அதை சாப்பிட்றதுக்கு கற்றவர்கள் கற்றவர்கள் உண்ணுவதும் விழுங்குவதும் இருக்கின்ற கனி நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் நினைவுபடுத்துகிறேன் ஒரு நண்பர் வீட்டுக்கு போன நண்பர் ஐயா வாங்கன்னு வரவேற்றார் உள்ள நுழைகிற பொழுதே திருச்சியில் இருக்கிற அன்பர் இந்த காவிரி கரை ஓரமாக தாத்தாச்சாரியார் தோட்டம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற தோட்டத்தை எல்லாம் அழித்து ஈவிஆர் நகர்ன்னு பண்ணிட்டான் ஆனைக்கா போகிறப்ப ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இந்த பக்கம் தாத்தாச்சாரியார் தோட்டம் இந்த பக்கம் இப்போ அங்கே ஒருத்தர் நண்பர் இருந்தார் அவரை போய் சந்திக்க போனேன் வாங்க வாங்கன்னார் உள்ளே வருகிற பொழுதே வாசனை மூக்கை தொலைச்சிது என்ன இமாம் பசந்து வாசனை மூக்கை தொலைக்குது என்ன பிடிச்சிட்டிங்களா என்ன மாமனார் தான் கொடுத்து அனுப்பிச்சார் ஒரு கூட சீசனில் தான் போயிருந்தேன் உட்காருங்க சொல்லிட்டு உடனே சொன்னார் கஞ்சப்பையன்னார் எந்த மாப்பிள்ளை மாமனாரை பாராட்டியிருக்கிறான் ஏ அது ரகசியமாக சொன்னார் ஏன் நான் ஒரு கூட தான் அனுப்பிச்சாங்களாம் உள்ள திரும்பிமா யார் வந்திருக்கா பாரு நான் வாங்கண்ணா உங்கள் அப்பா அனுப்பிச்சார்ல உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பா அனுப்பிச்சார்ல பாம்பழம் வரும்போது சார் வாசனை முடிச்சிட்டார் கொண்டா ஒரு பழம்னார் அந்த அம்மா தட்டில் எடுத்து ஒரு பழத்தை வச்சு கட் பண்ணி அறிஞ்சு கொண்டு வச்சுது சும்மா இந்த பழத்தோட வர்ணம் ஏற்கனவே வாசனை மூக்க தொலைச்சிருச்சு அதையே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னார் காலையில் தான் வந்தேங்க ம் இப்படி போய்ட்டு இருக்கு எல்லாம் நல்லா போயிட்டு புத்தக போட்டிருக்கீங்களாமே ஆமாம் யானத்திரி புத்தகம் போட்டுரு அவர் பேசுகிறாரு நான் அப்படியே பழத்தையே பார்த்துட்ருக்கிறேன் இன்னும் பழத்தை இன்னும் சாப்பிடாம இருக்கீங்கன்னாரு இதை தாயா எதிர்பார்த்தேன் கொடது வச்சதுக்கப்புறம் ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீரு சாப்பிடுங்க எடுத்து அப்படி போட்டேன் போட்டால் நழுவுது அப்படியே கரையுது நான் செய்திக்கு வருவோம் மாம்பழத்தை நான் உள்ளே வருகிற பொழுதே அதை நாசியால் நுகர்ந்தேன் அந்த வாசனையை நுகர் கொண்டு வச்ச உடனே தட்டில் இருக்கிறத கண்ணினால் பார்த்து மகிழ்ந்தேன் அவ்வளோதானா முடிஞ்சு போச்சா பழ அனுபவம் கிடச்சிருச்சா பழத்துக்கு அதான் வாசனையை பிடிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன அதான் கண்ணால் பார்த்தா போதுமா இல்லை உண்மையான அனுபவம் எப்போ கிடைக்குதுன்னா பழ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு ரெண்டு அத்துவிதமாகணும் நாக்கில் இந்த நாக்கில் போட்ட அதுதான் உண்மையான அதுபோல் சிவபெருமானை நாம் அனுபவிக்கிற பொழுது எத்தனையோ சொற்பொழிவுகள் எத்தனையோ செய்திகள் எத்தனையோ படித்தல் எத்தனையோ பார்த்தல் எல்லாம் என்னன்னு கேட்டால் சிவபெருமானை சிவம் என்கிற கனியை கண்ணால் பார்ப்பதும் மூக்கால் நுகர்வது போலவும் தான் அது உண்மையான அனுபவம் கிடையாது நான் வேறு அல்ல சிவம் வேறு அல்ல நீ ஒன்றாக அத்துவிதமாக அனுபவிக்கிற அனுபவம் தான் கற்றவர்கள் உண்ணுகிற கனியாக விளங்கும் நாம் அவங்கெல்லாம் உண்ணுகிறார்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மூக்கால வாசனை மட்டும் முடிச்சிகிட்டு இருக்கிறோம் கண்ணால் பார்த்து ஆனந்த ஆனந்தம் தான் ஆனால் முழுமையா இது அதனால சொன்னார் கற்றவர் உண்ணும் கற்பக கனியை கரையில் கருணைவா கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியலையேங்கிறார் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற ஒரு பொருளை எங்கன்னு கேட்குறான் நான் சென்னைக்கு வந்த புதுசு ரொம்ப சிறுபோதில் என்னுடைய நண்பருடைய என் கூட படித்தா ஒரு பையன் அவனுடைய மாமா சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தப்போ அவனை கூப்பிட்டு வரலான்னு வந்தார் அப்போ அவன் என்ன பண்ணான் என்னையும் கூட்டிகிட்டான் டே எங்கள் மாமா மெட்ராஸ் போகிறார் நான் போகிறேன் நீ அப்போ எல்லாம் சென்னைனா ஏதோ ஒரு பெரிய கடவுள் உலகம் திருச்சியிலேருந்து சென்னைக்கு சரிடா நானும் வரேனே என்னையும் கூட்டு போடா உடனே எங்கள் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்தார் அவர் பொறுப்பில் தான் வந்தோம் அது எங்கேயோ கூட்டு போனார் எனக்கு என்ன சரியாக நினைவு வரல அது அப்போ கூப்பிட்டு போனார் கூட்டு போயிட்டு ஒரு நாள் என்ன மறுநாள் காலையில் கிளம்புறார் எங்களையும் கூட்டு போங்க வெளியிலன்னு டேய் டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நண்பர் இருக்கார் அவரை சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன் நண்பரை பார்க்குறதுக்காக போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு வரேன் நாங்கள் உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படியே ஊர் பார்த்துப்பார் சரி வா அப்படி ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டேன் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறணும் குழந்தை டி நகர் பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் தான் அப்பவும் இறக்கி விட்டார் இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டுனால் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதே மாதிரி தான் அப்பவும் இருந்ததுன்னு அவ்வளோ மோசமாகவே இருக்குது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து மோசமாகவே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுனா அது டி நகர் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் நீங்கள் பதிவு அழி கழிச்சு அழிச்சிருங்க இது எடிட் பண்ணி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் முப்பது நாற்பது வருஷமாக மோசமாகவே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா நான் அந்த நாள்லேருந்து பார்க்குறேங்க சரி அது அப்படியே பழகிட்டோம் நமக்கு இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கூட நம்மால் ஒத்துக்க முடியாது இன்னும் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இல்லையா சார் இது அப்படி சொல்லிவிடுவோம் சரி விட்டுருங்க நாங்கள் ஸ்டாண்டில் வந்து இறங்கணும் உடனே நாங்கள் இறங்கணும்னு எங்களுக்கு கண்ணு முன்னாலே தெரிஞ்சது என்ன கிருஷ்ணவேணி தேட்டர் உடனே அவரை பார்த்து சொன்னோம் சார் சார் இங்கே பாருங்க கிருஷ்ணவேணி தேட்டர் அப்படின்னு நான் மாமா மாமா இங்கே பாருங்க கிருஷ்ணவேணி தேட்டர் அதிக பிரசங்கிங்களா நம்ம ஊருக்கு புதுசுற இப்படி அவசரப்படக்கூடாது அப்படின்ட்டு அங்கே போன ஒருத்தர் சார் கிருஷ்ணவேணி தேட்டர் எங்கே இருக்கு அவன் எப்படி தெரியுங்களா எங்களை கண்ணுக்கு முன்னால இன்னொருத்தர் கேட்டா தெரிஞ்சுக்கணும் தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திருமுன்பு உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இன்னால் புரிந்த மாயையின் என்றோ வரம்பிரா அருள் பெற்று உயிர்ந்தான் கதபுராணத்தில் சொல்லுவார் ஏடா கண்ணுக்கு முன்னால தெரிகிற ஒன்றை இன்னொரு சாட்சி வச்சா தெரிஞ்சுக்கணும் காதில் ஒரு புது ஜெமிக்கி வாங்கி மாட்டிட்டாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரு கண்ணாடியில் எடுத்து அப்படி பார்த்து பார்க்கலாம் பூக்கில் ஒரு மூக்குத்தி இப்படி பார்க்கலாம் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு இப்படியா பாப்போம் ஒருத்த காதில் போட்டிருக்கிறதுக்கும் மூக்கில் போட்டிருக்கிறதுக்கு கண்ணாடி தேவை கை பொண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அத நம்மாலும் கை பொண்ணுக்கு தான் பின்னால அது என்ன உண்மையானது கை கை பொண்ணுக்கு கண்ணாடி எதற்கு நான் கையில போட்டுருக்கிற பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு பார்க்கலாம் கண்ணு முன்னால தெரிகிற ஒன்றுக்கு சாட்சி எதுக்கு அதனால சொன்னார் மற்றவர் அறியா மாணிக்க மலையை நார் டெய் மலை இந்த மலையை தெரியாமல் இருக்கிறது எப்படான்னு கேட்டார் குன்று கூட தெரியாமல் இருக்கலாம் மலை தெரியாமல் எப்படி இருக்கும் ஆனால் இவனுக்கு தெரியல மற்றவர் அறியா என்னார் ஏன்னா சைவர்களுக்கு தெரிகிறது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியலையே எங்கே இருக்குது சிவம்னு கேட்கலாம் அதை ரொம்ப அழகா சொன்னார் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை மதிப்பவர் மணமணி விளக்கு மதித்தல் என்றால் உணர்தல் உணர்கிறவளுக்கு மனதிலே மணி விளக்காய் இருக்கிறானா சிவம் உணராதவர்களுக்கும் மலை போல இருந்து தெரியாமல் இருக்கு உணர்ந்தவர்களுக்கோ உள்ளத்திலே மணி விளக்காக இருந்து வழி காட்டுகிறது சமயத்தில் வாழ்க்கையில் திடீர்னு அப்படியே சுற்றில இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும் பிளாங்காக இருக்கும் சில சமயம் சொல்லலாம் சார் ஒரே பிளாங்கா இருக்கு சார் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு இக்கட்டு என்ன பண்றது யார் வழிகாட்டுவா உலகத்தவர்கள் வழிகாட்டுவார்கள் உலகத்தவர்களுக்கு உண்மையான வழி எதுன்னு அவர்களுக்கும் தெரியாது நலன் இருக்கலாம் எது எது உண்மை அவர்களுக்கும் தெரியாது யார் வழிகாட்டுவார் பிளைண்ட் ஆயிடும் குருடும் குருடும் குருட்டாட்ட மாடி குருடும் குருடும் குடி விழுந்தவாறு என்ன திருமூல இங்க சொன்னார் மதிப்பவர் மணமணி விளக்கை யார் அவரையே சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ உணர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனதிலே மணி விளக்காக இருக்கிறானாம் மணி விளக்குன்னாரு வெறு விளக்கு இல்லை என்ன விளக்கா மணி விளக்கு வெறு விளக்குன்னா யார் சார் என்ன ஊத்துறது யார் திரி போடுறதுன்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பீங்க இது மணி விளக்கு மணி சோதியும் இயல்பு ஒரு மணியிலிருந்து சோதி இயல்பாக பிறப்பது போல அது மட்டும் இல்லை விளக்கில் இருக்கக்கூடிய ஒளி மட்டும் இல்லை அதில் நெருப்பும் இருக்கும் இல்லையா சூடும் இருக்கும் இல்லை ஆனால் இந்த மணியில் வருகின்ற சோதி குளிர்ச்சியாக இருக்கும் மணியில் வருகிற சோதி குளிர்ச்சியாக இருக்கும் அதான் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரேனார் இது மணி விளக்கு மணி விளக்கு என்று சொன்னால் மணியிலிருந்து பிறக்கின்ற சோதி இருக்கிறதே அது ஒளி மட்டுமே தருமையே தவிர என்ன தராது வெப்பம் தராது சூடு தராது அது அப்படிப்பட்ட மணி விளக்கம் மதிப்பவரு மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு 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 அடுக்கினார் அடுக்கினார் கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என் உள்ளம் கண்டு ரெண்டு கண்டு போட்டார் என் உள்ளம் கண்டு என் கண் கண்டு என் உள்ளம் கண்டு 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 சில பேர் சாமி கும்பிட்றதுக்கு ரேஷன் வச்சிருப்பான் திங்கக்கிழமை தானே நான் வெள்ளிக்கிழமை தான் போகிறது திங்கக்கிழமைக்கே என்ன அவசரம் கோயிலுக்கு அது வெள்ளிக்கிழமை போய்க்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயில் ஏன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் ரேஷன் கடையில் கரைசின் ஊற்றுவான் இந்த வியாழக்கிழமை விட்டாச்சுன்னா அடுத்த வியாழக்கிழமை தான் அது அதுபோல் இந்த வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறது தவிர்த்ததுன்னா வெள்ளி அடுத்த வியாக போற சாமி கும்புறதுக்கு ரேஷனா கண்டு எத்தனை தடவை பார்க்க முடியுமோ அத்தனை தடவை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர் ஒரு அற்புதமான செய்தியை இங்கே சேந்தனார் சொல்லுகிற செய்தி ரொம்ப அற்புதமான செய்தியா இருக்கு கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே நான் ஐசிஎஃப் ஒரு வேலையாக வந்துவிட்டேன் வண்டியில் தான் வந்தேன் முக்கியமான வேலையாக வந்தேன் திடீர்னு பார்த்தா வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வெயில் நேரம் உறுக்குது வண்டி பஞ்சர் ஆனவொன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தள்ளுறதா நிறுத்துறதா மெக்கானிக்கை பார்க்குறதா இல்லை போகிற வேலையை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டியை தள்ளுறதா நீ யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எய்த்தாப்பில் மாணிக்கவாசி ஐயா வந்துக்கிட்டு இருக்கிறார் பார்த்துட்டேன் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி இருக்குங்கிறத விட்டுருங்க இப்போ எனக்கு எப்படி இருக்கும் இப்போ எனக்கு எப்படி எனக்கு எப்படி பார்த்தோட எப்படி இருக்கும் கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தன அவரை உடனே கண்ணு ஆ நல்ல வேலைப்பா உடனே என்ன சொல்ல சா கடவுள் மாதிரி வந்தீங்க முதல்ல பார்த்தது எது முதல்ல பார்த்தது எது கண்ணு பார்த்தது அப்புறம் பார்த்தது எது உள்ளம் முதல்ல கண் பார்த்து மகிழ்ந்து அப்புறம் தானே உள்ளம் குளிர்ச்சி கண்ணு பார்த்ததுனால தானே உள்ளம் குளிர்ந்தது இவர் உள்டாவா போடுறாரு கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே இது உட்டாவா இருக்கு அது கண்டு கண்டு கண் குளிர உள்ளம் குளிர்ந்தது இதுதான் உலக ஏற்க ஐயா பார்த்த உடனே கண்ணுக்கு ஒரே குளிர்ச்சி அடுத்தது உள்ளத்துக்கு ஒரே குளிர்ச்சி அவ்வளவுதான் இங்கே இங்க நிக்கிறீங்கன்னா வண்டி பஞ்சர் அந்த வண்டி ஓரமாக விடுங்க ஒரு ஓரமாக விடு யாருப்பா ஆட்டோ ஐயோ ஐயா கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே உணர்ந்து விட்றேன் ஐயா நீங்கள் போய்ட்டு வரத்துக்குள்ளே நான் வண்டி பஞ்சர்ச்சர் எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போங்க நான் அப்படிலாம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் நான் சும்மா ஒரு உத இல்லை இப்படி எல்லாம் கூட பண்ணணுமா ஏன்னா இந்த காலத்தில் எதை சொன்னாலும் யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு என்ன இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் ஏதாவது நடந்துருச்சுன்னா தொண்டர்கள் தொண்டர்களே நீங்கள் தயவு செய்து கோபப்பட்டு விடாதீர்கள் எதிரிகளினுடைய போஸ்டரை கிழித்து விடாதீர்கள் நீங்கள் பத்தகிசை கொடுத்து விடாதீர்கள் அப்படி இல்லை என்ன அர்த்தா எல்லாம் பண்ணுங்கிறத பண்ணாதேன்னு அவனுக்கும் புரியும் இவன் என்ன சொல்றான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலைங்க நான் ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொன்னேன் டக்குன்னு புரியுது இதெல்லாம் எடிட் பண்ணிடுவீங்கல்ல கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அரிய மற்றவங்கிட்டார் சிவனடியார்கள் சிவனடியார்கள் நம்மவர் சிவனடியார் அல்லாதவர் யார் மற்றவங்க அது என்ன வார்த்தை போட்டார் மற்றவர் மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிடலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையன் கண் குளிர்ந்தனவே மாணிக்கவாசர் சொல்றார் திருப்பெருந்துறையில குருந்தமரத்தடியிலிருந்து சிவபெருமானை பார்க்கிறார் அப்படி கோஷ்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை அப்படி குருந்தமரத்தடியில இருந்து தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிற ஞானமே வடிவமாக அமர்ந்திருக்கிற பெருமானை பார்க்கிறார் கண்ணை நம்ப முடியல உடம்ப நம்ப முடியல எதையும் நம்ப முடியல ஆனால் வந்திருக்கிறது சிவம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னே தெரியல தவிக்கிறார் அந்த நேரத்தில் சிவபெருமான் அவரை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார் வா அப்படி அப்படின்றார் கண்டப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பன் இத்தன்னை வா என்ற வான் கருணை வான்னு கூப்பிட்டாருங்கிறார் சுண்ண பொன்மின் நீட்டற்கே சென்றுதாயி கோத்தும்பி வாணு கூப்பிடுறாராம் வாழ்ன உடனேயே பெருமானுக்கு அவருடைய திருவடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது விழுந்து வணங்குகிறார் வணங்குன உடனேயே அவருக்கு அறுவகை தீட்சையும் செய்கிறார் நயன தீட்ச ஸ்பரிச தீட்ச திருவடி தீட்ச உபதேசம் எல்லாம் செய்கிறாரான் சுவாமி கேட்காமியா ஒன்று பின்னாலும் ஒன்று நடக்குது பார்க்க போனால் குரு வந்து சீடனை உடனே என்ன அவருக்கு பக்குவமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் செய்வார் குருவின் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார் குழந்தையினுடைய வயிறுக்கு தகுந்த மாதிரி தானே தாய் உணவு தருவா கை குழந்தைக்கு பால் சங்கில கொட்டுவா பள்ளிக்கூட ஒரு குழந்தைக்கு ரெண்டு இட்லி வச்சு கொடுப்பேன் வேலைக்கு போகிற கணவனாருக்கு பொங்கல் பூரி வடை வேற ஒன்றும் இல்லையா அம்மாவன் எல்லாத்தையும் வச்சு கொடுப்பார் எல்லாருக்கும் ஒன்று போல் இப்போ கை குழந்தை பசிக்காக கொண்டு போய் பொங்கலாக கொடுப்பா குழந்தைக்கு பக்குவத்திற்கு தகுந்தார் போல் அதி தீவிர நிலையில் இருந்தார் மணிவாசக பெருமாள் பெட்ரோல் மாதிரி இருந்தார் பெட்ரோலுக்கு அங்கே இருக்கும்போது இங்கே நெருப்பு காட்டினால பத்தோம் வாழைத்தண்டை கொண்டு போய் நெருப்புலையே திணிச்சாலும் அது பத்தாது இவர் எப்படி இருந்தார் நம்ம மணிவாசக பெருமான் பெட்ரோல் மாதிரி இருந்தார் ஒவ்வொரு தீசை எல்லா தீசையும் அப்போவே நடக்குது உலகத்தில் சரித்திரத்தில் யாருக்கும் ஆறு தீசையும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்ததில் மணிவாசகரை தவிர இல்லையா பையன் கிளாஸுக்கு ஒன்றாவது அனுப்பிச்சா அங்கேருந்து ஆறாவது வகுப்புக்கு அட்மிட் ஆகி வரான்னு வச்சுக்குவோம் எப்படி இருக்கும் நமக்கு தான் ஒன்றாவது சேர்த்தா அதுக்குள்ள பையனை ஆறாவதே சேர்த்துட்டா அப்படி இருக்கும் அது மாதிரி போகிறார் விசார சர்மரு வகுப்புக்கு போகும்போது யார் விசாரிசன்மர் சண்டிகேஸ்வர் அவருக்கு இயற்பெயர் சர்மர் குழந்தையா இருக்கிற போது கொண்டு போய் வேத வகுப்புக்கு விட்டாங்க எல்லா குழந்தைங்களோடையும் இவரும் போய் ஒன்னாக கூட போனார் போன உடனே வேதத்தில் எடுக்கிறார் ஆசிரியர் முக்கியமான இடம் வந்தது இந்த குழந்தை எழுந்துருச்சு நின்று சொல்லிச்சு பெருமானே விண்ணப்போம் என்ன அந்த வரி தப்பாக இருக்கும் போல் இருக்க எப்படி இருக்கும் அவருக்கு டேய் இப்போத்தான் ஆனாவை நான் படிக்கிறேன் அதுக்குள்ளே வேதத்தில் நான் எழுதின வரிக்கு பொருள் கண்டுபிடிச்சி தப்பாக சொல்கிறேன் நாளையிலேருந்து ஸ்கூல் பக்கம் வராது உதை பின்னிப்பிடுவேன் அனுப்பிச்சுட்டு அங்கே இருந்து அவங்க அப்பா எச்சத்தை வந்தான் ஏன் பையனை வரட்டிங்கன்னா அகராதி உன் பையன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் சொல்கிறான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான் இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் ஸ்கூல் பக்கம் அனுப்பாதுன்ட்டு ஏடா இப்படி பண்ணேன் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொன்னான் மாடு மேய்க்க போகிறேன்னா யார் விசாரி சர்வார் மாடு மேய்ச்சார் இல்லையா ஒன்றும் படிக்காத பையனையும் மாடு போய்க்க தான் அனுப்புகிறாங்க எல்லாம் தெரிஞ்ச விசாரித்த கொளுத்துவதற்கு முன் கொண்டமைந்தேன்னார் சேக்குடார் வார்த்தை போடுகிற பொழுது நமக்கெல்லாம் கொளுத்த கொளுத்த தான் தெரியுமா அதாவது தீக்குச்சி கொளுத்த தான் அறியாமல் இருள் நீங்கி அறிவுக்கு தெளிவு செய்தி தெளிவுபடுமா இங்கே வாத்தியார் கொளுத்துவதற்கு முன்னே இவருக்கு தெளிவாக தெரியுதான் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்தன்னார் விசாரேஸ்வரம் வரைக்கும் இயல்பாகவே ஓதாது உணர்கின்ற நிலை பெருமானுக்கு அந்த தீவிர அதிதீவிர நிலை நான்கு நிலைகளில் அடியார்கள் உண்டு அதி தீவிரம் அது தீவிர தரம் அதுக்கு அடுத்தது கீழே தீவிரம் அதுக்கு அடுத்தது கீழே மந்தம் அதுக்கு அடுத்தது கீழே மந்த தரம் தீவிரதர பக்தி தீவிரதர பக்தியாக இருக்கிற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மண்ணை மேலே பூசி இருக்கிறத திருநீருன்னு நினைப்பர் யாரு சேரமான் பெருமாள் நாயினார் ஒவ்வொரு மண்ணு அவருக்கு திருநீராக தெரிஞ்சு அவன் திருவடியில் போய் விழுந்தார் அது அது தீவிரம் தீவிரதரம் திருநீர் அணிந்தவர்களை வணங்குவது தீவிரம் தான் மட்டுமே திருநீர் அணிந்து கொள்வது மந்தம் திருநீருக்கு பதிலாக பவுடர் எடுத்து திருநீர் மாதிரி பூசிக்கிறது மந்த தரம் எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல சார் நாளையிலேருந்து பண்ண மாட்டோம் சார் அந்த தீவிரதர நிலையில் இருந்தவருக்கு அறுவகை தீட்சையும் நிகழ்கிறது இனியார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்போ அவரை பார்த்துட்டு சொன்னார் இந்த பெருமானை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னார் மணிவாசகர் பெருமான் யார சுவாமி உட்கார்ந்துருக்கார் இங்க உட்கார்ந்துருக்க பெருமானை பார்த்து இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னால் எங்கேன்னார் சோதி பிழம்பாக இருக்குது இது இது எங்கேயோ பார்த்துருக்குறேன் இப்போதான் ஞாபகத்துக்கு வருது என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு நாளும் சிவபூசையில் உட்காருகிற பொழுது என் மனதிலே தோன்றுமே அந்த சிவப்பிழம்பு தான் இதுன்னார் இப்போ நல்லா கவனமாக கேட்கணும் இப்போ வெளியில் பார்த்தது நான் உள்ளே பார்த்ததுன்னார் ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இது உள்டாமா இருந்திருக்கணும் இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் உள்ளத்துல பார்க்கிறது எப்ப வெளியில பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளத்துல வரும் இங்க உள்ளத்துல பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்தது உள்ள பார்த்திருக்கிற மாதிரியே இருக்கேன் இது உள்ள பார்த்தது யோகம் வெளியில பார்த்தது ஞானம் யோகத்துக்கு அடுத்த ஞான நிலை வந்துட்டார் இன்றனு கருளி கடிந்து உள்ள தெழுகிற ஞாயிரே போன்று நின்ற நினைப்பற நினைந்தேன் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை உன்னை அறியகிற்பாரே என்ன பாட்டு இதெல்லாம் இந்த பாட்டையெல்லாம் காலர் ட்யூனில் வைடானா ஒருத்தனும் வைக்க மாட்டேங்கிறான் அன்றைக்கி பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருக்கேன் பத்துக்கிச்சு நான் அத்தனை மாரி எந்தான் எல்லாம் வேட்டியை தூக்கிட்டு நிற்கிறான் இன்னமும் பத்துக்குச்சா என்ன அப்புறமா தான் எல்லோரும் கண்டக்டர் அமைதிப்படுத்தினார் உட்காருங்க ஏன் என்ன என்ன ஆச்சு என்னுடைய காலர் டியூன் தான் அதுனார் கால யார் கண்டக்டர் அவர் ஒரு செல் வச்சுருந்தார் என்னவோ போங்க நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல தமிழ் பாடல்கள்லாம் இது ஒரு குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது தாயை பார்த்துட்டு அம்மா அதே அது ஸ்கூலில் இருந்து சிறையில் வச்ச மாதிரி வச்சு அது ரிலீஸ் ஆகி வருது வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆர்வத்தோடு வரும் அம்மான்னு அப்படியே ஆர்வமாக வருது அம்மா சீ போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க போ இந்த பக்கம் ஏம்மா இப்படி பண்ணிங்க அந்த குழந்தை இவ்வளோ ஆர்வமாக வந்துடுது ஆமாம் ஆர்வமாக வந்து பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்து படிக்க வச்சா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வருது மம்மின்னு இல்லை கூப்பிடணும் நான் பதினெட்டாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்கிறேன் அம்மானு கூப்பிட்றதுக்காக கொடுத்த என்ன கூப்பிடணுமா மம்மி அதாவது எப்படி கூப்பிடணுமா பதப்படுத்தப்பட்ட பிணமே மம்மின்னா அதாங்க அர்த்தம் நீங்கள் வேணா டிஷர்ட் எடுத்து பாருங்க அதுக்கு மம்மிக்கு என்ன போட்டிருப்பா பதப்படுத்தப்பட்ட பிணம் அப்படிதான் கூப்பிடுவான் பதப்படுத்தப்பட்ட பிணமே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இப்ப அதுவும் போயிடுச்சு மம்மி இல்ல மம்ஸ் அது மம்ஸும் போய் மம் மம் அப்படின்னு அம்மாவும் பெரியமாவே மேக்சிமம் சின்னமாவை மினிமம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை என்ன தமிழ் என்ன படிச்சா வினையெல்லாம் ஓடும் துன்பம் எங்கேருந்து வரும்னு சொல்லுங்க வருமா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல எங்கே போயிட்டுருக்கணும் தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த பன்னெண்டு திருமுறைகளை கொண்டு போய் எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியல ஏன்னா நம்மளை விட ஆனால் வெளிநாட்டில் ரொம்ப ஊற்றமாக இருக்கிறாங்க மலேசியா போன்ற நாடுகள்லாம் உண்மையிலேயே இன்னும் ஊற்றமாக இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு அளவு எனக்கு மகிழ்வாகத்தான் இருக்குது நான் போயிட்டு வர்றதுனால சொல்கிறேன் இங்கேருந்தே சொல்லலை திருமுறைகளின் மேலே அவ்வளவு நாட்டம் அவ்வளவு ஆர்வம் அந்த திருமுறைகளை வளர்ப்பதில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு அத்தனை ஆர்வமாக இருக்கிறார்கள் திருமுறையின் பெருமையை தெரிந்து அந்த இளைஞர்களிட்ட கொண்டு போய் சேர்க்க அதுக்கு எத்தனை பெருமை இருக்குன்னு கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மிணரை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையன் கண் குளிர்ந்தனவே உள்ளம் குளிர்தனவே என்ன இங்கேயும் சொல்லுகிறார் வெளியில கண் குளிர உள்ளம் குளிர்ந்தனவே அப்படித்தான் சொல்லியிருக்கணும் ஆனா எப்படி சொல்லியிருக்கார் கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே உள்ளம் குளிர்ந்தது கண்ணும் குளிர்ந்தது அது என்ன பொருள்னா உள்ளம் குளிர்ந்தது கண் குளிர்ந்ததுனா கண் தான் பெற்ற பயனை பெற்றது இன்னைக்கு தான் எனக்கு கண்ணு வந்தது பயனே கிடைச்சது இந்த கண்ணினுடைய பயன் என்ன இந்த கொற்றவனை காண்பது தான் பயன் அது பெற்றுவிட்டது கண் குளிர்ந்ததுனா கண் தான் பெற்ற பயனை பெற்றுவிட்டது கண்ணுடைய பயன் என்ன கொற்றவன் தன்னை கண்டு கண்டு இந்த உள்ளம் குளிருமாறி மாறி காணுவது தான் இந்த கண்ணுக்கு பயன் இந்த உள்ளம் மாதிரி காது திருமுறைகளையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கேட்கணும் அதுதான் இந்த காது பெற்ற பயன் இந்த நா பெற்ற பயன் என்ன இந்த உள்ளம் மாதிரி நமச்சிவாயம் நாவினு கருங்களம் நமச்சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கருங்கலம் கோட்டம் இல்லது அருங்கலம் நமச்சிவாயவே 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 நமச்சிவாயு சொல்றதுதான் கருங்கலம் அப்ப நான் குளிரது எப்போ குளிரும் நமச்சிவாயோன்னு சொல்லி உள்ளத்தை குளிர வச்சா நான் குளிரும் நான் குளிர்தல்னா நான் தான் பெற்ற பயனை பெற்றுவிட்டதுன்னு அர்த்தம் இந்த உடம்பு பெற்ற பயன் இறைவனை தலையே நீ வனங்காயி தலை மாலை தலைக்கணிந்து தலைகாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வன தலை வந்தவருடைய பயன் என்ன தெரியுமாடா உனக்கு தலையே நீ வணங்க தலை ஒவ்வொரு ஒரு கருவிக்கும் உத்தரவு போடுறார் செவிகால் கேண்மீன்களோ கண்காள் கான்மீன்களோ கைகால் குப்பித் தொழில் கால்களால் பயன் கோகர்ணம் சூடா கால்களால் பயன் மொத்த உடம்பையே நம்ம தான் நமக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே நமக்காக வாழ்ந்துட்டுருக்கிறோம் பொருளை ஈட்டுகிறோம் வயிற்றை நிரப்புகிறோம் நம்பியவர்களை காப்பாற்றுகிறோம் எல்லாம் செய்ய செய்வதோடு இந்த கருவி கரணங்கள் தூய்மை அடைவதற்கு அது வந்ததற்கான பயனையும் அதற்கு கொடுத்து விடு இந்த கண்ணு சொல்லுது நீ எல்லாத்தையும் பார்க்குறிய என்னை கொடுத்ததுனுடைய பயனாக இந்த சிவனையும் பாருங்க கொஞ்சம் என்னை காடு மாதிரி செய்ய அப்படின்னு கண்ணே நீ இந்த சிவனை பாரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணு குளிர்தான் அப்பா இந்த கொடுத்த பயன் இன்னைக்காவது இந்த கண்ணுக்கு கிடைக்க மாதிரி இந்த பாவி பண்ணான் இது வரைக்கும் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் டிவி பார்த்தவன் தப்பி தவறி ரெண்டு மணி நேரம் பார்க்க வச்சிட்டான் என் கோயிலில் போய் அப்படின்னு கண்ணு குளிரும்மா காது குளிரணும் கண்ணு குளிர் சொற்ற பயனை பெறணும் இணையான சம்பந்தர் மதுரை வீதிகளில் வருகிறாராம் கண் பெற்ற பயனை பெற்றோம் நாங்கள் எல்லாரும் நின்று கூப்பி தொடுகிறார்களா அவங்களாம் சொன்னாங்களாம் ஐயா கண்ணு வந்த பயன் இன்னைக்கு கிடைச்சிச்சா எங்களுக்கு நீ ஞான குழந்தைய பார்த்துட்டோம் ஐயா என்று சொன்னார்களாம் அதுதானே கண் பெற்ற பயன் அப்ப அறுபது வயசுக்கு மேல தகராறு பண்ணுது கண்ணுன்னா அப்புறம் வருந்து என்ன பண்றது சரி இனிமே கண்ணு நல்லானா நான் சிவனை தான் சார் பாப்ப இது வரைக்கும் சார் இந்த உடல் அவன் தந்தது மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியா ஈசற்கு ஆட்சை மின் குடாம் புகுந்து அண்டம் கடந்ததோர் பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அது எப்படிப்பட்ட பொருள் பண்டும் இன்றும் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருந்துச்சு அப்படியா என்னைக்கு இருக்குண்டா போடா பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே கூறுவதற்கு மிண்டு மணத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி நீ போ எங்களையாவது தொந்தரவு பண்ணாம இரு மிண்டு மணத்தவர் போமின்கள் மிண்டு மனத்தர் செறிந்து கிடக்குதான் என்ன உலக அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்று செறிந்து கிடக்கின்ற இந்த மனத்தவர்கள் அவர்கள்லாம் வர வேண்டாம் போங்க நீங்க ரொம்ப ஏற்கனவே பிசின்னு எங்களுக்கு தெரியும் நீங்கெல்லாம் போயிடுங்க மெய்யடியார்கள் விரைந்து வம்மின்னர் ஏன் சீக்கிரமாக வாடினார் மெய்யடியாருலாம் சீக்கிரம் வந்துருக்கேன் ஏன் அவன் ஒன்றையும் கூட்டிகிட்டு போயிடுவான் போகும்போது போகிறவன் என்ன பண்ணுவான் என்ன சார் கோயில் எங்கே சார் போக போகுது அது அங்கேயே தான் சார் இருக்கும் படம் தான் சார் இன்று இப்படம் கடைசி நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு வாங்க அது அப்புறமா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அது ரெண்டாம் முறையாக பார்த்தா டேஸ்டே கிடையாது நீ வாங்க அப்படின்னு போயிடுவான் கூட்டிகிட்டு போயிடுவான் நீ போயிடாத மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்செமின் குடாம் புகுந்து அண்டம் கடந்ததோர் பொருள் அண்டம் கடந்தது பொருளா அந்த பொருள் ஆனந்த பொருள் அதுக்கு கொண்ணும் கொடுத்து குடி குடி ஈசர்க்கு ஆட்சர் நம்ம சேர்ந்தனர் ஈசனோடு நாம கொள்ளுகிற அந்த உறவை எப்படி சொல்லியிருக்கார் பொருள் கொண்டும் கொடுத்தும் இது நம்ம தமிழ் பழக்கத்தில் நம்ம பேசுவோம் அந்த குடிகளில் கொண்டாங்க கொடுத்தாமோ கொண்டான் கொடுத்தாமோ கொள்ளுவது பெண்ணை எடுப்பது இல்லையா கொடுப்பது பெண்ணை கொடுப்பது பெண்ணை கொடுத்துட்டு பெண்ணை எடுக்கிறது இது கொண்டும் கொடுத்தும் வாங்க அதாவது உறவு விட்டு போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொத்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு அங்கேயே கொடுத்து அங்கேயே அப்படி அப்படியே அப்படி அப்படியே முடிச்சுக்குவாங்க சில ஊர்கள்லாம் அந்த ஊருக்குள்ளேயே அப்படியே திருமணத்தை முடிச்சுக்கணும் வெளியில சில உறவு முறைகள்லாம் வெளியில இருந்து யாரும் இல்லாமல் அப்படியே அந்த உறவு முறைக்குள்ளேயே அப்படியே அப்படி தானே இங்கே சொல்ற நாமெல்லாம் எப்படி இருக்கணும்மா சிவனடியாரெல்லாம் கொண்டும் கொடுத்தோம் எல்லாம் குடிகுடியாக இருக்கணும் நாமெல்லாம் கூட்டமாக இருந்தால் நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தால் இருந்தாதான் போட்டு அடிக்கிறான் குடிகுடியாக இருப்போம் குடி குடி காட்சி அதை சொன்னாரு குடி குடி ஈசருக்கு ஆட்சி நீ தனியா போய் நான் பணி செய்கிறேன்னு கிளம்பி பிரயோஜனம் இல்லை உன் கூட்டத்தை வீட்டை கூட்டிட்டு வா ஒய்ஃபை கூப்பிட்டு வா குழந்தைய கூப்பிட்டு வா சும்மா நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு வந்த என்ன பிரயோஜனப்படாதுன்ட்டு குடி குடி ஈசருக்கு ஆட்சி செய்ய நம்ம சேர்ந்தனார் ஒருத்தர் தான் சொன்னார் தனித்தனியா என்ன வருது எங்க சார் வர பிஸியில் நான் வரதே கஷ்டமா இருக்கு அவளை கிளம்புனா கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் பஸ்ல கூட்டி இறக்கறதுக்கு ஒரு மணி நேரம் இது என்ன நானும் டக்குன்னு கிளம்பி வந்துடுவேன் சார் இதெல்லாம் பார்க்க கூடாது சில சமயம் பார்த்தா கூட வரத்துக்கு பயந்துட்டு அவங்களே நீயே போயிட்டு வந்துருக்கியாங்க வா 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 ஏறி 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 ஏறு பஸ்ஸில் போறதுக்குள்ளே ஏறி ஏறி இறங்க 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 நான் வந்துடுறேன் இப்போ கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு ஆட்சி குடி குடியாக ஈசருக்கு ஆட்சியுங்கள் தனித்தனியாக இல்லை நாம் நெறிப்படுத்தணும் நம்முடைய குழந்தைகளை நான் சாமி கும்பிட்றேன்னா என்னுடைய குழந்தையை நெறிப்படுத்தணும் என் மனைவியை நெறிப்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி பிரதோஷமாகச்சே சாயந்தரம் அங்கே கவலம் நான் இருக்கோ இல்லை பூச இருக்குமே கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டாமா ஆ இல்லைங்க நானும் கிளம்பிட்டேன் இந்த சீரியல் தான் என்ன பண்ண அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா கிளம்பு நெறிப்படுத்தணும் ஐசிஎப்பில் யாரும் அப்படி கிடையாது எனக்கு நல்லா தெரியும் நான் வெளியூரை பற்றி பேசுகிறேன் ஈசருக்கு ஆட்சைகிற பொழுது குடி குடி ஈசர்க்கு ஆட்சேன்னு பாருங்க நான் மட்டும் நெறியில் நின்றால் பத்தாது என்னை சார்ந்த வரைக்கும் நெறியில் ஈடுபடுத்த வேண்டும் அது என்னுடைய கடமை சார் சொன்னா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னு ஏன்னு நினச்சிக்கிட்டு சொல்லாம இருக்காத சொல்லு கேட்கறது கேட்காது அவங்க சமாச்சாரம் நான் சொல்லவே இல்லைன்றதுதான் இருக்கக்கூடாது நெறிப்படுத்து அதனுடைய கடமை சொன்னா ஒன்னும் தப்பு இல்லை தப்பா நீ நான் டாக்டர் வீட்டுக்கு போனேன் அமுதாஜி அப்பன் வீட்டுக்கு போனால் ரெண்டு குழந்தைங்களும் தேவாரம் பெரிய புராணம் என்ன அழகாக உட்காந்து பாடுதுங்க அப்படியே அப்போ எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு குடி குடி ஈசருக்கு ஆட்சேபிங்கிறது இது தான் போல் இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே மழைந்தேன் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டக்குன்னு நம்மளும் இப்படி சொல்லுவாருன்னு ஆனால் உண்மையிலேயே நான் போன அது ரெண்டும் வந்து பாருங்கள் ரெண்டும் குழந்தைங்களும் கல்லூரியில் படிக்குதுங்க அது உடனே திருநீரை நல்லா அழகாக பூசிக்கிட்டு ரெண்டு புரண் குழந்தைங்களும் அப்படியே பார்க்குறதுக்கு மங்கையர்கரசியார் மாதிரியே இருந்தது வந்து அப்படி அழகாக உட்காந்துக்கிட்டு உடனே தேவாரத்திலிருந்து பெரிய புராணத்திலேருந்து பாடல்களை அழகாக எடுத்து சொல்லிச்சுங்க இதுக்கு பேர் தான் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சி நம்ம கூட்டத்தோ நம்ம 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 சார்ந்தவரை நெறிப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை இல்லை இல்லையா கராத்தே கிளாஸுக்கு நேராக இருக்கான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவன் எங்கே கராத்தே பயின்று என்ன செய்ய போகிறான் மியூசிக் கிளாஸு என்ன இப்போ எஸ்பி பாலசுரமணி பாலமொரிகிஷா மாதிரி ஆக போகிறானா இதுக்கெல்லாம் நேரம் இருக்காம் பணம் செலவு பண்ண முடியுமா தேவார வகுப்பு நடக்குது இலவச தேவார வகுப்புனா எட்டி பார்க்கறதுக்கு காலேஜ்ல இருந்து வந்தான் இதுக்கு டயர்ட் ஆயிடறான் அப்படிங்கிறான் கேக்கும் போதே இந்த கராத்தே கிளாஸ் அனுப்பிச்சப்புறமே அம்மா கிட்ட எக்ஸ்கர்ஷன் பணமே இப்படிதான் கேட்கறான் குடுநூறுவா ஐநூறுபா தான் கேட்குறான் இவன் கையை காலை ஆட்டுறதை பார்த்தா அவ கொடுத்துற ஒழிச்சு போட குழந்தைங்கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும் குழந்தைங்கிட்ட என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் வீட்டில் அந்த குழந்தை சொன்னனர் என்னன்னு தெரிலீங்க அந்த குழந்தை கையில் அந்த குழந்தை இருந்துச்சா ராத்திரி இவர் போயிருக்கார் லேட்டாக போனார் ஒம்பது மணி போயிருக்காரு இந்த குழந்தை அட்றது ஏன் அழுதுட்டுருக்குறா அப்படின்னு இல்லைங்க அவள் கையில் காசு வச்சு விளையாடிட்டு இருந்தா ஒரு டூ ருபீஸ் காயின் வச்சு விளையாடிட்டு இருந்தா இந்த டூ ருபீஸ் காயின் வச்சு விளையாடுறாளேன்னு சொல்லிவிட்டு நான் அவளுக்கு தெரியாமையே நைசாக எடுத்துட்டேன் இது எங்கேயா முழுங்கிங்க போகிறான்னு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அவள் எங்கே காசுட்டு கேட்டா எனக்கு தெரியாதே அப்படின்னு தான் முழுங்கிட்டோமோன்னு நினச்சி அழுதுகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அது முழுங்கிட்டான்னு தானே அழுகிறான்ட்டு இவர் கிட்டக்கு போனார் என் நண்பர் போன நண்பனார் ரெண்டு ரூபா காயின்னு எடுத்து நைசாக எடுத்துகிட்டு போய் ஏன் காசை விழுங்கிட்டேன்டாடி காசை விழுங்கிட்டு அவ்வளோதானே கொஞ்சம் பேர் அப்படின்னார் இவர் கையில் வச்சுருந்தாலும் காசு அப்படி காதுகிட்ட அப்படி பண்ணி அந்த குழந்தை காது கிட்ட பண்ணி இங்கே பற்றியா வழியாக அவன் காசை எடுத்துட்டேன் இப்போ ஹாப்பி தானே அப்படின்னார் அது பார்த்து பாருங்க ஒரே வினாடியில் அந்த ரெண்டு காய் தூக்கி டபக்குன்னு முடி இப்படி இன்னொரு தடவை இருந்துச்சு எதையும் செஞ்சு கூட காட்ட முடியல அவ்வளவு பயங்கரமாக இருக்கு குழந்தைகள் காலத்தில் குடி குடி ஈசற்கு மின் கொண்டும் கொடுத்தும் கொண்டும் கொடுத்தும் என்ன கொடுக்கணும் நம்முடைய பற்றுகளை எல்லாம் கொடுத்து ஏன் அண்டங்கடந்த பொருள் அண்டங்கடந்த பொருளுக்கு தருவதற்கு அண்டத்தில் இருக்கிற பொருளை கொடுத்து என்ன பிரயோஜனம் அது அண்டங்கடந்த பொருள் இந்த அண்டத்தில் இருக்கிற பொருளை கொடுத்தே கவுக்கணும் எப்படி முடியும் இந்த வாழைப்பழத்தை வச்சு அது என்ன பண்ணும் இந்த தேங்காயை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும் இந்த வெத்தலை வெத்தலைப்பாக்கை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும் அது அண்டம் கடந்த பொருள் அதுக்கு இதையெல்லாம் கொடுத்து கவுக்குன்னு நம்மால் பார்க்குற மாதிரி அப்பா இவன் சாமர்த்தியம் அதுவும் அவங்ககிட்ட இந்த வாழைப்பழம் வாங்குறதுக்கு சூடை வாங்குறதுக்கு வெத்தலைப்பா வாங்குறது அவன்கிட்ட பண்ணுற பார்கென் என்னையான் நேற்று நாலு நாள் கொடுத்த போது நாலு வெத்தலை இருந்தது இன்னைக்கு மூணு தான் இருக்குது இந்த வெத்தலை எத்தனைன்னு என்றதுலேயே நேரம் போயிடும் அண்டம் கடந்த பொருளுக்கு நீ அண்டம் கடந்த நிலையில அல்லவா ஒன்று தரணும் நீ அண்டத்தில் இருக்கிறது தந்து என்ன ஆகுறது அதுக்கு தான் சொன்ன அண்டம் கடந்த பொருள் அளவில்லாதோர் ஆனந்த வெள்ள பொருள் அப்ப எது பெற வேண்டும் எது பெற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அது நல்லா தெரியுது ஆனந்த வெள்ளம் அதுதான் பெற வேண்டியது அப்ப கொடுக்க வேண்டியது எது இந்த உலக பற்றுகளை கொடுத்துரு அப்ப கொடுக்க வேண்டியது உலகப்பற்று பெற வேண்டியது ஆனந்த வெள்ளம் கொண்டும் கொடுத்தும் ற்கு ஆட்சின் எங்க சாமி இந்த பற்று போகுது அவ்வளோ சுலபமாக இந்த பற்று போகுது பற்று 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 எதை பார்த்தாலும் பற்றுவது தான் என்ன செய்யுது பற்று எப்படி இந்த பார் இந்த பற்றெல்லாம் போனால் போகாது நீ ஒன்று செய் என்ன அடியார் திருக்கூட்டத்தில் போய் புகுந்துக குழாம் புகுந்து அடியார் திருக்கூடத்தில் போய் சேரு அவங்க எண்ணம் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்ம எண்ணம் தனியாக இருந்ததுன்னா இது அப்படியே வைப்ரேட் ஆகிட்ருக்கும் அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் நம்முடைய எண்ணத்தின் மேலே பாய்ந்து நமக்கு ஈசன் மேலே அன்பு பிரதிபலித்து பற்றுகளை விடுகிற எண்ணம் வரும் அதனால் குடாம் புகுந்து ஈசற்கு ஆட்சை மின்னர் குடி குடி செய் குடாம் புகுந்து செய் அடியார்களோடு சேர்ந்து செய் எத்தனை அற்புதமாக செய்தி சொல்லியிருக்கார் மிண்டு மனத்தவர் போமின்கள் போறவனை பற்றி கவலைப்படாத நீ போறவனையெல்லாம் இழுத்து பிடிக்கணும்னு ஓன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத போறவனையெல்லாம் விட்டுருன்ட்டார் இப்படியே சொல்லியிருக்கார் திருமுறையில் ரொம்ப முக்கியமான இடம் மிண்டு மனத்தவர் போம் இஷ்டம் இல்லாதவன் கெட் அவுட் இது மாதிரி சொன்ன ஒரே ஆசிரியர் திருமுறை ஆசிரியர் சேர்ந்தனார் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார் பிடிக்காதவன் இங்கே இருந்து டிஸ்டர்ப் பண்ணாத கெட் அவுட் மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சை மின் அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த புள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நிலையில்லாதது நேற்று இருக்கும் இன்னைக்கு இருக்காது நான் ஒரு பொருளை ரொம்ப அட்டாச்சடாக பிடிச்சி வச்சுருந்தேன் நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை எது ஏன் ஜாபு நேற்று ரொம்ப பிடிச்சி வச்சு தான் இருந்தேன் இன்றைக்கி சொன்னார் சார் நீங்கள் இன்றைக்கி ரிட்டையர் ஆகுறீங்க சார் கிளம்புறீங்களா அப்படி சார் என் சீட்டு உங்கள் சீட்டு தான் இது நேற்று வரைக்கும் இன்றைக்கி வேற ஒருத்தர் வந்து உட்காருவார் நிலையில்லாத இல்லாத பொருளைத்தானே நாம் நம்முடைய பொருள்னு இருக்கிறோம் எது நிலை இல்லையோ தாங்க நமக்கு ரொம்ப நாட்டம் சில பேர் இந்த பஸ்ஸில் ஏறி இந்த ஜன்னல் ஒரு சீட்டு கிடைச்சா அவன் என்ன நினச்சிக்கிறான் இந்த சீட்டையே இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எழுதி கொடுத்துட்ட மாதிரியேன்னு நினைக்கிறான் அப்படி தானே வருது இந்த இறங்குற வரைக்கும் இந்த பஸ்ஸே சொந்தம் இந்த சீட்டே சொந்தம்னு நினைக்கிறான் அடுத்த ஸ்டாப் தான் இறங்கிட போகிறோம் அதுக்குள்ளே என்ன உரிமை பாராட்டுறது அதே போலத்தான் இந்த உலகத்தின் மேலே நாம் வச்சிருக்கிற அவற்று இப்படி நிலையில்லாத பொருளின் மேலே நீ பற்றை வைத்துக் கொண்டிருக்கிறாயே இது எப்படிப்பட்ட பொருள் தெரியுமா பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இது நிலையான பொருள் இது மேலே அல்லவா நீ பற்றை வைக்கணும் அப்ப நிலையான பொருளின் மேலே பற்றை வைக்காமல் நிலையில்லாத பொருளின் மேலே பற்றை வைக்கின்றாயே அதனால நீ என்ன செய்ய வேண்டும் இந்த பொருளையே சதம் என்று எண்ணி பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி இசற்கு செய்வின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு பல்லாண்டு குருதுமே சுவாமி பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் எனக்கும் என் குடிக்கும் நீ தொடர்ந்து இந்த எண்ணத்தை தர வேண்டும் நீவிர் வாழ வேண்டும் நீவிர் என்று இருக்கிற பொருள் ஆனால் என் குடியிலே நீவிர் என்றும் இருக்கணும் பல்லாண்டு வாழணும் எம்முடைய குடும்பத்திலே பல்லாண்டு நீர் நிலைத்திருக்கணும் எங்கெங்கோ போயிராதி நீர் பல்லாண்டு இருக்கிறவர் நான் சொல்லி இருக்கிறவர்களே எப்பொழுதும் இருக்கிறவர் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளுக்கு பல்லாண்டு நான் எப்படி சொல்ல முடியும் இது பண்டும் இருக்கிற பொருள் இன்றும் இருக்கிற பொருள் என்றும் இருக்க பொருள் முன்னை பழமைக்கும் முன்னை பழம் பொருள் பின்னை புதுமைக்கும் பெற்றியன் அப்படிப்பட்டவன் பண்டும் இருந்த பொருள் இன்றும் இருக்கிற பொருள் என்றும் இருக்கிற பொருள் அதுக்கு போய் பல்லாண்டு கூறுதல்னா என்றும் இருக்கிற பொருள் என்னை விட்டு எப்பவுமே நீங்காமல் என் உணர்வில் இருக்கும் பொருள் பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே என்று சொல்லி நிறைவு செய்யுமோ ஐந்து எடுத்து ஐந்து முறை ஓதுவேன் நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய தெரிச்சிட்டம் ஐந்தெழுத்தே நமக்கு கவசம் ஐந்தெழுத்தை நாம் விடாது ஓதணும் துன்பம் பெறுகிற பொழுது ஓதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது எப்பொழுதுமே ஓதி நம்ம பாடியை இம்யூனைஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு அந்த அற்புதமான ஐந்தெழுத்தை கவசமாக ஆகி வந்த மந்திரமாக மாற்ற வேண்டும் அது எப்பொழுதுமே ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அது ஆகி வந்த மந்திரமாக ஆகும் அப்படி ஐந்தெழுத்தை நாம் கவசமாக பெற வேண்டும் சம்பந்தமான செய்திகளை கேட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அடியார் திருக்கூட்டத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் பெருமான் பெருங்கருணையோடு நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் அருளுவார் என்று சொல்லி இந்த அற்புதமான யானை ஒழுவை இங்கு நிகழ்த்தி வருகின்ற அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கத்திற்கும் புரசி திருநீர் கழகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கூடியிருக்கக்கூடிய அடியார் உள்ள அத்தனை பேர்களையும் வணங்கி பெருமானுடைய பெருங்கரணை உங்களுக்கு உரித்தாகவும் உங்கள் வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் நலன்களும் பெறுவீர்கள் என்று சொல்லி சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பல் தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்